பேராசிரியர் அன்பழகன். திமுகவின் பொதுச்செயலாளர் என்ற அதிமுக்கியமான பதவியை அதிக காலம் வகித்த ஆளுமைகள் பட்டியலில் அன்பழகனுக்கு பிறகுதான் அண்ணாவும் நெடுஞ்செழியனும் வருவார்கள். நூற்றாண்டை கடந்த திராவிடர் இயக்க காற்றை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சுவாசித்தவர், சுவாசித்துக் கொண்டிருப்பவர். தான் சுவாசித்த கொள்கை காற்றையெல்லாம் எழுத்தாகவும் பேச்சாகவும் வெளியிட்டவர். சட்டமன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை பணியாற்றிய செறிவான அனுபவசாலி, பெரியாரின் அன்புக்கு பாத்திரமான தொண்டர், அண்ணாவின் அரவணைப்பை பெற்ற அன்பு தம்பி, திமுக தலைவராக இருந்த கருணாநிதியின் நம்பிக்கைக்குரிய கொள்கை தளபதி, முக ஸ்டாலினின் மரியாதைக்குரிய வழிகாட்டி, இனமான பேராசிரியர் என்று பல அடையாளங்களுக்கு சொந்தக்காரரான க. அன்பழகனை பற்றிய அதிமுக்கியமான அரசியல் குறிப்புகளை பதிவு செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள காட்டூர் கிராமம்தான் பேராசிரியர் க. அன்பழகனின் சொந்த ஊர். எம். கல்யாணசுந்தரம் ஸ்வர்ணாம்பாள் தம்பதிக்கு 1922 டிசம்பர் 19 அன்று பிறந்தபோது அன்பழகனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் ராமையா. திராவிட இயக்கத்தில் இணைந்த பிறகு தன்னுடைய இயற்பெயரை மாற்றி அன்பழகன் என்று புதுப்பெயர் சூட்டிக்கொண்டார். ஆரம்ப கல்வியை சொந்த மாவட்டத்தில் படித்த அன்பழகன் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். ஆரம்பம் முதலே திராவிட இயக்க கொள்கைகள் மீது ஈர்ப்பு கொண்ட அன்பழகனுக்கு பெரியார் மீதும் அண்ணா மீதும் அளவற்ற ஈர்ப்பு இருந்தது. அந்த ஈர்ப்பு மற்ற மாணவர்களுக்கும் உருவாவதற்கு அன்பழகனின் பங்களிப்பு முக்கியமானது. கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றை அரசியல் பேசுவதற்கான களமாக மாற்றியிருந்தனர் திராவிடர் இயக்க மாணவர்கள். அதன் நீட்சியாகவே அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வந்து மாணவர்களுக்கு அரசியல் வகுப்புகளை நடத்தச் செய்தார் அன்பழகன். பின்னாளில் அவரே கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் சென்று பேசினார். பட்டம் பெற்ற அன்பழகனுக்கு அரசியல் ஆர்வம் அதிகம் இருந்தபோதும் நேரடி அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியில் சேர்ந்து கொண்டார். அண்ணா, ஈவிகே சம்பத், நெடுஞ்செழியன் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்கள் பலருக்கும் நெருக்கமான கல்லூரியாக பச்சையப்பன் கல்லூரி இருந்தது அன்பழகனுக்கு உதவியாக இருந்தது. பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அன்பழகன் பெரியார் அறிவித்த அனைத்து கொள்கைசார் போராட்டங்களிலும் தீவிரமான பங்களிப்பை செய்தார். அதன் காரணமாக பெரியார், அண்ணா ஆகியோரின் அன்பையும் நெடுஞ்செழியன், ஈவிகே சம்பத், கே ஏ மதியழகன், என் வி நடராசன் உள்ளிட்டோரின் நட்பையும் பெற்றார் அன்பழகன். நீதி கட்சியை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்ட பெரியார் அதனை திராவிடர் கழகமாக மாற்றிய சமயத்தில் திராவிடர் இயக்க கவிஞரான புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு நிதி திரட்டும் குழு ஒன்றை பெரியார் உருவாக்கிய போது அதில் அன்பழகனுக்கு இடமில்லை. பிறகு அந்த குழுவை மாற்றியமைத்த அண்ணா அதில் அன்பழகனை சேர்த்தார். திராவிடர் இயக்க பேச்சாளர்களுள் முதன்மையானவராக அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி மீது ஈர்ப்பும் அன்பும் கொண்டவர் அன்பழகன். நோய்வாய்ப்பட்டிருந்த அழகிரிசாமி திடீரென மரணமடையவே அதை தாங்கிக் கொள்ள முடியாத அன்பழகனும் கருணாநிதியும் மேடை ஒன்றில் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அதுதான் அன்பழகன் பெரியார் இடையிலான ஒரே ஊடல். தஞ்சாவூர் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நடந்த மாணவர் மாநாட்டில் பங்கேற்ற அன்பழகனும் கருணாநிதியும் அழகிரிசாமி மரணம் குறித்து பேசினர். அழகிரிசாமியை அவருடைய இறுதி காலத்தில் திராவிடர் கழகம் முறையாக கவனிக்கவில்லை என்பதுதான் அன்பழகன் கருணாநிதி இருவருடைய பேச்சின் சாரம். அது பெரியாரை அதிருப்தியடைய செய்தது. அண்ணாவின் தூண்டுதல் காரணமாகவே அன்பழகனும் கருணாநிதியும் அழகிரிசாமி மரணம் பற்றி பேசியதாக கருதிய பெரியார் இனி திராவிடர் கழக கூட்டங்களில் கருணாநிதியையும் அன்பழகனையும் பேச அழைக்கக்கூடாது என்று தடை போட்டார். அந்த தடை போடப்பட்ட சில மாதங்களிலேயே திராவிடர் கழகத்தில் பிளவு ஏற்பட்டதும் திமுக உருவானதும் வரலாறு. பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டது திராவிடர் கழகத்தில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அப்போது பெரியாரின் திருமணத்தை கண்டித்து பத்திரிகைகளுக்கு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையை அனுப்பியவர்கள் பட்டியலில் பாரதிதாசன், நெடுஞ்செழியன், கருணாநிதி உள்ளிட்டோரோடு அன்பழகனும் இடம்பெற்றிருந்தார். 1957 தேர்தலின் போது திமுக நிறுத்திய 124 வேட்பாளர்களில் அன்பழகனும் ஒருவர். தஞ்சை மண்டலத்தில் பிறந்த அன்பழகன் தன்னுடைய முதல் தேர்தலை சென்னையில் உள்ள எழும்பூர் தொகுதியிலிருந்து சந்தித்தார்.
அந்த தேர்தலில் சுமார் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அன்பழகன். அப்போது திமுக சார்பில் சட்டமன்றத்துக்கு சென்ற 15 எம்எல்ஏக்களில் அன்பழகனும் ஒருவர். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள் திமுக முதன்முறையாக நுழைந்தபோது திமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக அண்ணாவும் துணைத் தலைவராக அன்பழகனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆம், திமுகவின் சட்டமன்ற பயணம் தொடங்கிய போது அண்ணாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் அன்பழகன். குரடா பொறுப்பு கருணாநிதிக்கு தரப்பட்டது. அப்போது நெடுஞ்செழியன் தேர்தலில் தோல்வியடைந்திருந்தார். 60களின் தொடக்கத்தில் மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்ட அறிவிப்பை வெளியிட்டது அண்ணா தலைமையிலான திமுக. அப்போது இவிகே சம்பத் தலைமையில் போராட்ட குழு ஒன்றை அமைத்தார் அண்ணா. அந்த குழுவில் கே ஏ மதியழகன், அன்பழகன், கருணாநிதி உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த அண்ணா அந்த பதவியை சில காலம் நெடுஞ்செழியனுக்கு விட்டு தந்திருந்தார். பிறகு மீண்டும் பொதுச் செயலாளராக பதவியேற்ற போது கட்சிக்கு 5 செயலாளர்களை நியமித்தார். அந்த பட்டியலில் நெடுஞ்செழியன், என் வி நடராஜன், க அன்பழகன், கே ஏ மதியழகன், சி பி சிற்றரசு ஆகியோர் இடம்பெற்றனர். அப்போது கருணாநிதி திமுகவின் பொருளாளர். 1962 சட்டமன்ற தேர்தலின் போது மீண்டும் எடும்பூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார் அன்பழகன். முந்தைய தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தியிருந்த அன்பழகன் 1962 தேர்தலின் போது காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதி வெங்கடாச்சலத்திடம் சுமார் 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதுதான் க அன்பழகன் சந்தித்த முதல் தேர்தல் தோல்வி. சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த அன்பழகனை தமிழ்நாடு சட்டமன்ற மேலவைக்கு அனுப்ப முடிவு செய்தார் அண்ணா. அதன்படி சென்னை செங்கற்பட்டு ஆசிரியர் தொகுதிக்கான இடத்தில் அன்பழகனை நிறுத்தி வெற்றி பெறச் செய்தார் அண்ணா. அதன் மூலம் தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்பழகன். திமுக அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்கக்கூடியவர் அன்பழகன். அந்த வகையில் 1962 அண்ணா அறிவித்த விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது அன்பழகனை கைது செய்து சிறையில் அடைத்தது தமிழக அரசு. அந்த வழக்கின் இறுதியில் அன்பழகன், கருணாநிதி உள்ளிட்டோருக்கு 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திமுக முன்னணி தலைவர்களுள் ஒருவராக வளர்ந்திருந்த அன்பழகனை 1967 தேர்தலில் நாடாளுமன்றம் அனுப்ப தயாரானார் அண்ணா. அதன்படி திருச்செங்கோடு மக்களவை தொகுதி திமுக வேட்பாளராக அன்பழகன் போட்டியிட்டார். காங்கிரசின் பலம் பொருந்திய வேட்பாளரான டி எம் காளியண்ணனை சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மக்களவைக்கு தேர்வானார் அன்பழகன். திமுக சார்பில் முதன்முறையாக நாடாளுமன்ற மக்களவைக்கு சென்ற அன்பழகன் திமுக நாடாளுமன்ற குழுவின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மத்திய அரசு பணிகளில் இந்தி தெரிந்திருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டபோது மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சி தென்னாட்டுக்கு பெரும் தீங்கு என ஆவேசமாக பேசி எதிர்ப்பு தெரிவித்தார் அன்பழகன். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு புதிய முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் உருவானது. அப்போது கருணாநிதியின் பெயரை நாவலர் நெடுஞ்செழியன் முன்மொழிய அதனை எம்ஜிஆர், அன்பழகன், மதுரை முத்து ஆகியோர் வழிமொழிந்தனர். முதலமைச்சராக இருந்த கருணாநிதியே திமுகவின் தலைவராக கூடும் என்ற செய்தி கசிந்தது. அப்போது சென்னை நேப்பியர் பூங்காவில் நடந்த விழா ஒன்றில் பங்கேற்ற அன்பழகன், நான் கருணாநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டால் என் மனைவியே என்னை மதிக்க மாட்டார் என்று பொருள்பட பேசியதாக வெளியான செய்தி பெரும் சர்ச்சையை கிளப்பியது. கருணாநிதி அன்பழகன் முரண் பற்றிய செய்தி வெளியான கையோடு அறிக்கை வெளியிட்ட பெரியார், அதிருப்தியாளர்கள் கட்சியிலிருந்து விலகிவிடுவதே நல்லது, கட்சியில் இருக்கிற வரையில் தலைவருக்கு கட்டுப்பட்டாக வேண்டும், இன்றைக்கு கருணாநிதி இடத்தில் அன்பழகன் இருந்து கருணாநிதி தலைவரை மதிக்காமல் பேசினால் அவரையும் இப்படித்தான் கண்டிப்பேன் என்று கூறியிருந்தார். பெரியார் அறிக்கை வெளியிட்ட நாள் தொடங்கி கருணாநிதி மறையும் வரை கருணாநிதியின் உற்ற தோழனாக, கொள்கை தளபதியாக, அறிவூட்டும் ஆசானாகவே இருந்தார் அன்பழகன். திருச்செங்கோடு மக்களவை உறுப்பினராக இருந்த அன்பழகனை 1971 தேர்தலின் போது மீண்டும் சட்டமன்றத்துக்கு போட்டியிடச் செய்தார் திமுக தலைவர் கருணாநிதி. அதன்படி புரசைவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அன்பழகன் ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் பாஷ்யம் ரெட்டியை சுமார் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரான அன்பழகனை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் முதலமைச்சர் கருணாநிதி.
அப்போது சமூக நலத்துறை அன்பழகனுக்கு தரப்பட்டது. அதன் பிறகு கல்வி, நிதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராக பொறுப்பு வகித்தார் அன்பழகன். திமுகவின் முக்கிய பதவிகளும் அன்பழகனுக்கு வர தொடங்கின. தமிழகத்தின் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக வளர்ந்திருந்த திமுகவையும் கருணாநிதியையும் பலவீனப்படுத்தும் முயற்சியில் டெல்லி இறங்கியிருக்கிறது என்ற செய்திகள் வரத் தொடங்கிய காலகட்டம் அது. அப்போது நெடுஞ்செழியன், எம்ஜிஆர், அன்பழகன் ஆகிய மூன்று பேரையும் வைத்து திமுகவுக்குள் கலகத்தை உருவாக்க இந்திரா காந்தி முயல்வதாக பத்திரிகைகள் எழுதின. பலரும் கணித்தது போலவே திமுகவுக்குள் கலகம் வெடித்தது. கட்சியினரின் சொத்து விவர கணக்குகளை பொதுவெளியில் வைத்து கேட்டார் திமுகவின் பொருளாளர் எம்ஜிஆர். அது கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அப்போது எம்ஜிஆர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு திமுக செயற்குழு உறுப்பினர்கள் 26 பேர் திமுக தலைமையிடம் மனு கொடுத்தனர். அவர்களில் க. அன்பழகனும் ஒருவர். திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டதற்கு பிறகு அவரை கடுமையாக விமர்சித்தவர்கள் பட்டியலில் அன்பழகனுக்கு முக்கியமான இடம் உண்டு. உண்மையில் நெடுஞ்செழியன் தொடங்கி பலரும் விமர்சித்தாலும் அவர்களில் பலரும் பின்னாளில் எம்ஜிஆரிடமே அடைக்கலமாகினர். ஆனால் எம்ஜிஆர் மீதான விமர்சனத்தை அன்பழகன் மாற்றிக்கொள்ளவும் இல்லை, எம்ஜிஆர் பக்கம் செல்லவும் இல்லை. எம்ஜிஆரின் விலகலுக்கு பிறகு அதுநாள் வரை எம்ஜிஆர் வகித்த பொருளாளர் பதவி யாருக்கு செல்ல போகிறது என்ற கேள்வி திமுகவினரை தாண்டி பலரையும் எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியது. அப்போது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த திமுக பொருளாளர் பதவியை க. அன்பழகனுக்கு கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினார் திமுக தலைவர் கருணாநிதி. எம்ஜிஆரின் கவலையை ஆண்டவனால் கூட தீர்க்க முடியாது, ஆனால் டெல்லி நினைத்தால் தீர்க்க முடியும் என்று பேசிய அன்பழகன், திமுகவை காட்டிக் கொடுத்தால் டெல்லி தன் பக்கம் வளையாதா என்று பார்க்கிறார் எம்ஜிஆர் என்றார். அதன் மூலம் எம்ஜிஆரின் விலகலுக்கு காரணம் அவருக்கு இருந்த வருமான வரி பிரச்சினை என்பதுதான் அன்பழகன் சொன்ன செய்தி. திமுகவினரின் சொத்து கணக்கை கேட்ட எம்ஜிஆர் அவருடைய எம்ஜிஆர் மன்றங்களின் கணக்கையும் அல்லவா கேட்க வேண்டும் என்று முழங்கிய அன்பழகன், எம்ஜிஆர் மன்றங்கள் என்ன, கேரளாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒன்றா என்று பேசி சர்ச்சை நெருப்பை பற்ற வைத்தார். எம்ஜிஆர் மலையாளி என்ற விமர்சனத்துக்கு ஆரம்ப புள்ளி அது. எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கிய பிறகு கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலரும் எம்ஜிஆர் வசம் சென்றனர். அப்போது கட்சியிலிருந்து விலகி மக்கள் திமுக என்று தனிக்கட்சியை தொடங்கினார் நாவலர் நெடுஞ்செழியன். அதனால் அவர் விட்டுச் சென்ற திமுக பொதுச்செயலாளர் பதவி அன்பழகனுக்கு தரப்பட்டது. அன்று தொடங்கி திமுகவின் பொதுச்செயலாளர் என்றால் பேராசிரியர் அன்பழகன் மட்டுமே. ஈழத்தமிழர் பிரச்சினை தீவிரமடைந்திருந்த தருணம் அது. இலங்கையில் இனவெறி தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கும் ஈழத்தமிழர்கள் மீது மத்திய மாநில அரசுகள் போதிய கவனம் செலுத்தவில்லை என்று சொல்லி அதை கண்டிக்கும் வகையில் திமுக தலைவர் கருணாநிதியும் திமுக பொதுச்செயலாளர் அன்பழகனும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தனர். ஈழத்தமிழர்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்த அன்பழகன் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு அனுப்புவார் திமுக தலைவர் கருணாநிதி என்று பலரும் கணித்திருந்தனர். ஆனால் கருணாநிதியோ ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த வை கோபால்சாமியை மீண்டும் மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார். ஈழத்தமிழர்களின் உரிமைகள் பற்றி பேசுவதற்காக டெசோ என்கிற தமிழீழ ஆதரவாளர் அமைப்பை உருவாக்கினார் திமுக தலைவர் கருணாநிதி. அந்த அமைப்பில் அன்பழகன், கி. வீரமணி, பழநெடுமாறன், ஐயன் அம்பலம் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். ஈழத்தமிழர்களுக்காக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தது டெசோ. 80களின் மத்தியில் மீண்டும் மத்திய அரசு இந்தி திணிப்பில் ஈடுபட்ட போது திமுகவிடமிருந்து கடுமையான எதிர்வினைகள் வந்தன. இந்திய அரசியல் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தை நடத்தியது திமுக. அப்போது அன்பழகன் உள்ளிட்ட 7 திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் வை கோபால்சாமியும் கைது செய்யப்பட்டனர். அரசியல் சட்டநகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அன்பழகன் உள்ளிட்ட 7 எம்எல்ஏக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயாரானார் அன்றைய சபாநாயகர் பி. எச். பாண்டியன். அதன் பின்னணியில் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடந்த நிலையில் அன்பழகன், பரிதி இளம்வழுதி உள்ளிட்ட 7 சட்டமன்ற உறுப்பினர்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். எமர்ஜென்சியின் போது ஆட்சியை இழந்த திமுக எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அப்போது அமைந்த கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவையில் பேராசிரியர் அன்பழகன் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டார்.
திமுக ஆட்சியில் இருந்தபோது இலங்கைக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டார் திமுக எம்பி வை கோபால்சாமி. அது திமுகவுக்கு பலத்த அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியது. அப்போது பேசிய அன்பழகன், வை கோபால்சாமியின் இலங்கை பயணம் என்னிடமோ தலைவர் கருணாநிதியிடமோ கலந்து பேசி நடந்த காரியம் அல்ல என்று விளக்கம் கொடுத்தார். வை கோபால்சாமியை முன்வைத்து திமுகவுக்குள் பிரச்சனை எழுந்தபோது அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வை கோபால்சாமிக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார் திமுக பொதுச்செயலாளர் அன்பழகன். அதன் நீட்சியாக வைகோ திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட வைகோ கட்சிக்கும் கட்சியின் சின்னம் கொடிக்கும் உரிமை கோரி தேர்தல் ஆணையத்தை அணுகினார். அப்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் டி என் சேஷன். அப்போது திமுக எடுத்த முயற்சிகளின் பலனாக கருணாநிதி, அன்பழகன் தலைமையிலான திமுகவே உண்மையான திமுக என்று தீர்ப்பளித்தது தேர்தல் ஆணையம். 1996 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்தது. அப்போது கருணாநிதி அமைச்சரவையில் மீண்டும் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டார் க. அன்பழகன். வாஜ்பாய் ஆட்சியில் நடந்த மாநில கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் சரஸ்வதி வந்தனம் பாட உத்தரவிட்டிருந்தார் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷி. அதனை கடுமையாக எதிர்த்த அன்பழகன் மாநாட்டிலிருந்து வெளிநடப்பு செய்தார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு தமிழகத்தில் நடந்தால் நியாயமாக இருக்காது என்பதால் வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அன்பழகன். அதன் காரணமாகவே சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகத்துக்கு மாற்றப்பட்டது. 2001 சட்டமன்ற தேர்தலின் போது துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அன்பழகன். அப்போது கருணாநிதி வெற்றி பெற்றிருந்த போதும் எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பை அன்பழகனே ஏற்றுக்கொண்டார். கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவைகளில் கல்வி அமைச்சராக செயல்பட்ட அன்பழகன் 2006 திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தபோது நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார். மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கான நிதி குறைக்கப்படுவதற்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்தவர்களுள் முக்கியமானவர் அன்பழகன். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை குன்றி நிர்வாகப் பணிகளில் ஈடுபட முடியாத சூழல் வந்தபோது முக ஸ்டாலினை திமுகவின் செயல் தலைவராக முன்மொழிந்தார் க. அன்பழகன். திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட தலைமை வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய சூழல் வந்தபோது முக ஸ்டாலினையே திமுகவின் தலைவராக முன்மொழிந்தார் அன்பழகன். நீங்களும் பேச்சாளராகலாம், வகுப்புரிமை போராட்டம், இன மொழி வாழ்வுரிமை போர், தமிழர் திருமணமும் இனமானமும், வளரும் கிளர்ச்சி உள்ளிட்ட அன்பழகனின் நூல்கள் திராவிட இயக்கத்தின் குறிப்பிடத்தக்க பதிவுகள். பெரியாரின் தொண்டராக அண்ணாவின் தம்பியாக அரசியலுக்குள் நுழைந்து திராவிடர் கழகத்திலும் பிறகு அதிலிருந்து உருவான திமுகவிலும் மட்டுமே ஈடுபடுத்திக் கொண்டு செயல்பட்ட தனித்துவமான கொள்கை ஆளுமை பேராசிரியர் அன்பழகன். வணக்கம். திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவர்